ரிஷபம். ரிஷப ராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப விசேஷமாக நல்லதவே இருக்கும், நல்லதே செய்யும் என்று சொல்லி. ஏன்னா 11வது பாவத்தில் ராகு, 5வது பாவத்தில் கேது. 11வது பாவத்தில் ராகு வந்தால் பண வருமானம் வரும், லக்ஷ்மி கிடைக்கும், வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் குருவும் 12 இருக்கிறார், குச்ச செலவு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நல்ல பணம் இருக்கும். சில பேர் வந்து இந்த எம்சிஎக்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, ஷேர் எல்லாம் பண்ணுவாங்க, அவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் என்று சொல்வேன். வயது 45லேருந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, 60, 50, 70 அப்படின் இருந்தால் ஒரு காலில் நோய் உருவாகும், ஒரு காலில் முட்டியில் நோய் இருக்கும். ஏன்னா ராகு 11வது பாவத்தில் வந்தால் முட்டியில் நோயே கொடுக்கும். வீட்டில் லக்ஷ்மி வரும் பொழுது சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் கேது பகவான் 5வது பாவத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாரிசுகளால் சில மனக்குழப்பம் இருக்கும், சில சண்டை சச்சரவு இருக்கும், ஒரு மன சிந்தனை இருக்கும். என்னடா நம்ம பசங்கள்லாம் படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்களா, நல்லா இருப்பாங்களா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த மனக்குழப்பம் இந்த 5வது பாவத்தில் இருக்கின்ற கேதுனால் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ப்ரமோஷன் கன்ஃபார்மாக இருக்குது. இந்த 18 மாதத்தில் 2-3 ப்ரமோஷன் கிடைக்கலாம். உங்கள் வேலைக்கு தகுந்த போல் ப்ரமோஷன் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு லக்ஷ்மி பண வருமானம் வர மாதிரி ஒரு பதவி வந்து சேரும். அல்லது இவ்வளோ நாளாக வீட்டில் தூங்கின்னு இருந்தீங்க, பிரச்சனையில் இருந்தீங்க, இப்பொழுது உங்களுக்கு பேர் புகழ் வர்றதுக்கும் ஒரு பதவி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. பழைய கடன் இப்பொழுது வசூலாகும். நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, அவன் சாப்பிட்டு ஓடிட்டான், இப்போ அவன் ஏதாவது ஒரு பொருளை எடுத்தாந்து கொடுத்துட்டு, ஐயா இல்லைன்னு ஏதாவது சொத்து எடுத்தாந்து கொடுத்துட்டு என்னுடைய கடனை முடிச்சுடுங்க, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவன் பணம் கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். என்னென்னா ராகு ஃபோர்ஸ் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணால் பணம் வந்து சேரும். சில பேர் சொல்லுவாங்க நான் ரவுடியை அனுப்பிட்டா, அதெல்லாம் நான் சொல்லுவேன் ஃபோர்ஸ். நீங்கள் வந்து கேட்குற முறையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும். சில பேருக்கு வீடு மாற்ற வாய்ப்பும் உண்டாகும். ஏனென்றால் சனியின் பொசிஷனும் குருவின் பொசிஷன் உங்களுக்கு வீடு மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் மகனுக்கு 25லேருந்து ப்ளஸ் வயசு இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தினால் உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருக்கும். என்ன தெய்வ பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் இந்த கேது தான் 5ல் இருக்கும் பொழுது தான் மன பிரச்சனை. அதனால் வீட்டில் நாயை வளர்க்காதீர்கள். தெருவில் இருக்கிற வீட்டிலேருந்து தொழுவாக இருக்கிற நாய்க்கு பால் பிஸ்கெட்டும் கொடுங்க. விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு பூஜை செய்யுங்க. நீங்கள் விநாயகர் ஆலயம் போகும்போது என்ன சார் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அருகம் பிள்ளு, சிவப்பு மலர், வெல்லம், ஸ்வீட்டு, மஞ்சள் வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வாரத்தில் ஒரு நாளாவது புதன்கிழமை நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு வாங்க. இல்லைன்னா கணேஷ அதர்வ சீர்ஸு தினமும் கேளுங்கள் அல்லது படியுங்கள். நீங்கள் விநாயகர் பூஜை பண்ண பிரச்சனை குறையும். வீட்டில் பழைய புஸ்தகங்கள் அதிகமாக அடக்கி வச்சிருக்குன்னா படிக்கலை, கிழிஞ்சு போயிருக்கு, அதெல்லாமல் கேத்துவுடைய தோஷத்தை உருவாகும். அதெல்லாமல் தூக்கி வெளியே போட்டுடுங்க. வீட்டின் வட மேற்கை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வடகிழக்கும் சுத்தமாக இருக்கும், ஆனால் வடமேற்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் பணம் வந்து வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். நேர்களே, நீங்கள் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பெரிய வெற்றியும்
லாபத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.